குருவடி சரணம், திருவடி சரணம். நட்சத்திர வரிசையில் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம். அனைவருக்கும் வணக்கம். பரணி நட்சத்திரம் அதாவது 27 நட்சத்திரங்களிலேயே இரண்டாவதாக இடம் பிடித்தது பரணியாகும். சில நட்சத்திரங்களை ஒட்டி சில பழமொழிகள் புலங்கி வருகின்றன. உத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஒரு கோடியில் ஒரு காணியும் என்று சொல்வார்கள். உத்திராட நட்சத்திரத்துக்கு இப்படி சொல்வதும் உண்டு. இரண்டும் சிறந்தவை என்று பொருள். பரணி தரணி ஆளும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. தரணி என்றால் உலகம். அரசனாக வாழாவிட்டாலும் போகமான பாக்கியங்களுடன் சுகமான வாழ்வு வாழ்வார் என்று கொள்ளலாம். இந்த கருத்துக்கு ஏற்ப பரணி உபயகுல நட்சத்திரம். உபயகுல நட்சத்திரம் என்றால் பிறருடைய முயற்சியினாலும் உழைப்பினாலும் கிடைக்கிற செல்வத்தை அனுபவிக்க செய்யுமே அல்லாமல் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க செய்யாது பிறரின் உழைப்பில் சுகம் காண்பவராக இவர்கள் இருப்பார்கள் என்று பொதுவில் கொள்ளலாம். இந்த நட்சத்திரத்தினுடைய பொது குணங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொது குணங்கள் கீழ்கண்டவாறு அமைந்திருக்கும். சுவையான சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவார். தூக்கப்பிரியர். சத்துருக்கள் அதிகம் உடையவர். நீண்ட ஆயுளுடையவர். திடசித்தம் இல்லாதவர். பரந்த நெற்றியுடன் சுருள் முடியுடன் பார்ப்பதற்கு அழகாக இருப்பர். எந்தவித கஷ்டத்தையும் மனதில் போட்டுக்கொண்டு குழம்ப மாட்டார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற யதார்த்த நிலையில் பிடிப்பு உள்ளவராக இருப்பர். 4 பாதங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு. பரணியின் முதல் பாதத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சுகமான வாழ்க்கையில் நடத்துவதில் ஆர்வம் உள்ளவர். அழகாக இருப்பர். எதையும் அறிந்தது போல் காட்டிக்கொள்வது மட்டும் இல்லை, பிறரையும் அப்படியே நம்ப வைத்து விடுவார். 2 பாதத்துக்கு அதிபதி வந்து புதன். பண விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருப்பார். குழந்தை குறைவுதான், மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியான வாழ்வு கொஞ்சம் இருக்காது. 3 பாதத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன். எல்லாரையும் காத்து ரட்சிக்கும் தனவான் போல் விளங்குவர். பிறர் ரசிக்கும்படியாக பேசுவர். எப்பொழுதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியும் காணப்படுவர். சிறந்த புத்திமான். 4 பாதத்துக்கு பரணி. 4 பாதத்துக்கு செவ்வாய் தலைவர். பொறாமை, நன்றி மறத்தல் முதலிய குணங்கள் காணப்படும். முடியை அதிகமாக வளர்ப்பதிலும் சிங்காரித்துக் கொள்வதிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். எடுத்த காரியத்தை திடசித்தத்துடன் நிறைவேற்ற மாட்டார். குழந்தைகள் ஓரளவு இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்? இந்த நட்சத்திரத்தில் விவசாய பயிர்களை நட்டால் நல்ல பலிதம் உண்டாகும். இது மிகவும் சுறுசுறுப்புள்ள நட்சத்திரம் என்பதால் உக்கிர நட்சத்திரம் என்று சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஆயுதங்கள் தயாரித்தல், மரங்களை நடுதல், துர்த்தேவதை அல்லது பேய் பிசாசுகளை ஓட்டுதல், வேலைக்காரனை சேர்த்திற்கு அருமையான நட்சத்திரம். சூளைக்கு தீ வைக்கிறது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நஞ்சை சுத்தப்படுத்தல், உடம்புல விஷம் இருந்தால் போக்கு இருந்தால் அதையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு போன்ற காரியங்களை தொடர்வதற்கு இந்த நட்சத்திரம் மிகவும் ஏற்றது. பரணியில் ஒவ்வொரு பாதத்துக்கும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் லீ, லூ, லே, லோ. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லது நட்சத்திர பெயர் இடுவதால், அவ்வாறு நட்சத்திரங்கள் பெயர் இடுவதால் ஆயுள் விருத்தியும் பலவிதங்களில் நன்மையும் உண்டாகும் என சாஸ்திரம் கூறுகிறது. உதாரணமாக லில்லி, லூசி, லேதா, லோகநாதன் என்பவையாம். சுக்கர திசை 20 வருடங்கள். பரணி மும்மீன் அடுப்பு போல என்ற பழமொழிக்கு இணங்க 3 ஆண்டுகள் வைத்த அடுப்பு போல இந்த நட்சத்திரம் தோன்றும். இது தலைக்கு நேராக சஞ்சரிக்கும் போது கடகராசி தோன்றி நாளைகால் நாளில் நடக்கிறது என்று அறிய வேண்டும். இது ஓரளவு பிரகாசமான நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் டிசம்பர் 10 மணி சுமாருக்கு வானத்தின் உச்சியில் இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து முக்கோணம் போல் தோன்றும். ஆகவே யூடியூப் நேயர்களுக்கான அனைவருக்கும் நன்றி கூறி
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க. உங்களது நல்லாதவருடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, வணக்கம், நன்றி.